நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்திரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் தின ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே அன்பிலே நான் தற்போது சோபகருதவரிடம் வைகாசி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலர் பலனை கூற உள்ளேன் என்ன துலாம் ராசி அன்பர்களே இப்போதான் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ஒன்று பதினாலாம் தேதியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் இருபத்தொன்னாம் தேதி வரையிலும் கடன் வழக்கு நோய் பிறகு சோரம் போகிறது சோரம்னா என்ன ஆண் பெண்ணை தேடி சம்போகம் பண்றது சம்போ சம்போ அப்படி பெண் ஆணை தேடி சம்போகம் பண்ணுறது சம்போகம்னா உங்க மொழியில் சொன்னாக்க கள்ளக்காதல் அந்த மாதிரி விஷயம் எல்லாருக்கும் இல்லை அந்த மாதிரி ஜாதக அமைப்பு உள்ளவங்களுக்கு இதெல்லாம் சந்திச்சிங்க எப்போ சந்திச்சிங்க இருபத்தி ரெண்டு ஏப்ரல்லேருந்து இருபத்தி மூணு ஏப்ரல் ஆணா இருந்தா வேட்டியை ஓடிவிட்டான் பெண்ணாக இருந்தால் புடைய உருவீட்டான் யார் அது கிடங்காரு அந்த மாதிரி கேள்வி கேட்டான் உருவ முடியுமா உருவா மாதிரி என்னமே நீ அப்படின்னு நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்டுட்டான் அந்த பலன் மாதிரி சங்கமங்கள் சத்தமத்தில் கூடுது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் இருபத்தி இருந்து ஒரு பேரூன்மையை சொல்லட்டுமா யாருக்கெல்லாம் டைவர்ஸ் ஆகணுன்றது அடிப்படை ஜாதத்திலிருந்து அதுக்கான திசை புத்தி அந்த சூட்சம் ஓடுதோ இப்போ டைவர்ஸ் ஆகிடுதுங்க ஆக இந்த துலாம் ராசிக்கு ஓப்பனிங்கே பண வரவு வருது அஞ்சுன்ற தொகை எட்டுன்ற தொகை இன்னொரு பெரிய பேருண்மை இந்த மாதம் ஏதாவது பெண் வழக்கில் சிக்கிக்காதீங்க பெண் சபலம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆமாம் நீங்கள் சும்மா இருந்தாலும் நிறைய பெண்கள் உங்கள் மேலே விழுவாங்க எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு முகமதிய பெண் ஒரு பிராமண பெண் ஒரு வைசிய பெண் எச்சரிக்கை 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 அரசாங்க அரசியல் அரசியல்வாதிகளால இந்த மாசம் உங்களுக்கு ஒரு சங்கடம் இருக்கு உங்க ஆள் மனசு மட்டும் தெளிவா இருக்குது லட்சியத்தை நோக்கி இருக்குது வண்டி வாகன விபத்துகள் இருக்கு அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கை கூடி வருது குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியம் கை கூடி வருது புத்தி மட்டும் நல்லா வேலை செய்து அதை வச்சுக்கிட்டு எல்லா விஷயத்திலும் தப்பிக்கிறீங்க பிறகு முத்தான மூன்று பலன்கள் பத்து மே இருபத்தி மூணுலேருந்து இருந்து முப்பது ஜூன் இருபத்தி மூணுக்குள்ளே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டைவர்ஸ் ஆகணும்ன்ற விதி உள்ளவங்களுக்கு டைவர்ஸ் ஆகி போகுது அதே மாதிரி விபத்துகள் நடக்கணும் அப்படின்ற அடிப்படை ஜாதகத்தில் இருந்தால் நடந்துடுது அடுத்தபடியாக முப்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து எட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொழில் ரீதியாக கடும் உழைப்பின் மூலமாக நீங்கள் ஏதோ ஒரு யுக்தியை சாதிச்சிருக்கீங்க உங்கள் தொழில் நீங்கள் ஏதோ ஒரு திறமையை போட்டிருக்கீங்க அந்த திறமையின் மூலமாக ஒரு வெகுமதி கிடைக்குது ஒரு பணவரவு கிடைக்குது அது முப்பது மே இருபத்தி மூணுலேருந்து எட்டு ஜூலை இருபத்தி மூணுக்குள்ளே அதே மாதிரி உங்கள் தொழில் ரீதியாக சேல்ரி சர்டிஃபிகேட்டை வச்சு ஒரு கடன் வாங்குறீங்க ஆறுன்ற தொகை அது ஆறாயிரமாக இருக்கலாம் அறுபதாயிரமாக இருக்கலாம் பாஞ்சாயிரமாக இருக்கலாம் வாங்குறீங்க பிறகு பெரிய மனிதர்களால் நன்மை ஆதாயம் இந்த மாதம் உண்டு ஷேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஆதாயம் இருக்கும் கூட்டி கழித்து பார்த்தா இந்த மாதம் எதிர்பாலினத்தால் நீங்கள் அசிங்கம் அவமானம் மானபங்கத்தை சந்திக்க ரொம்ப வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்கணும் பிறகு இந்த பதிவின் கிடைச்சி பணவர நாட்களும் சந்திர நாட்களில் தரப்படும் அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் மட்டும் வந்து பயனடையாமல் பலருக்கும் அதை ஷேர் செய்யுங்கள் இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான துலாம் ராசி அன்பர்களுக்கான பலா இதில் கூறினேன் நன்றி வணக்கம் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபிதம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படி தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள்